எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே கட் பண்ண கருவேப்பில கட் பண்ண கொத்தமல்லி அதை போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கின உடனே ஏற்கனவே பவுல்ல வச்சிருக்க மாவோட கொட்டி நல்லா கலந்து விட்டுருணும் கடைசியா சோடா உப்பு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நிறைய அரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பதத்துக்கு இருக்கணும் தோசைக்கல்ல மாவு ஊத்தி ரெண்டு பக்கமும் வேக வச்சு டேஸ்டிங்காக எனக்கு கொடுத்தாங்க நீ வித்தியாசமா தோசை கேட்டல இந்தாமா பாசிப்பருப்பு தோசை சாப்பிட்டு பாரு பாசிப்பருப்புல தோசையா ਸੂਪਰ ਆ ਰਿਖਤਾ